கோப்பியம் உண்மையும் பின்னணியும். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல குற்றங்களுக்கும் ஆணி வேராக இருக்கக்கூடிய கூலிப்படைகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆயுதமாக சமீப காலமாக நாட்டு வெடிகுண்டுகள் அதிகமாக புழங்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக புதுச்சேரியில் நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் வேரூன்ற ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி தான் கடந்த வாரத்தில் லாரி ஓட்டுநர் ஒருவர் வெடிகுண்டு வீசி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பரபரப்பான சம்பவத்தின் உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். அழகிய கடற்கரைகளும் சுற்றுலா தலங்களும் நிறைந்த புதுச்சேரியில் சமீப நாட்களாக சாதாரண பிரச்சனைகளுக்கெல்லாம் வெடிகுண்டு வீசிக்கொள்ளும் வெடிகுண்டு கலாச்சாரத்தால் புதுச்சேரி மக்கள் வீதியில் ஆழ்ந்துள்ளனர். இப்படித்தான் முதலியார்பேட்டை ஜே பிளாக் குடியிருப்பைச் சேர்ந்த லாரி டிரைவரான ராஜி என்பவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடிவடைந்த நிலையில் தற்போது அவரது மனைவி குடும்ப பிரச்சனை காரணமாக அவரை விட்டு பிரிந்து சென்று சென்னையில் வசித்து வர ராஜி மட்டும் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தேங்காய்திட்டில் வசித்து வந்த பூமியான்பேட்டையைச் சேர்ந்த ராஜியின் உறவினர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அவரது இறுதி ஊர்வலம் சென்றுவிட்டு வீட்டிற்கு இரவில் வந்துள்ளார். பின்னர் சுமார் 9 மணி அளவில் உணவகத்திற்கு சென்று இரவு சாப்பாடு வாங்கி கொண்டு தனது வீட்டின் மாடிக்கு சென்றபோது அவரை பின்தொடர்ந்து வந்த 2 பேர் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை எடுத்து வீசியுள்ளனர். அப்போது அந்த வெடிகுண்டு ராஜியின் முதுகில் பட்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. அதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து ராஜி சம்பவ இடத்திலேயே துடி துடித்து உயிரிழந்தார். இதனை அடுத்து வெடிகுண்டு வெடித்த பயங்கர சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த மக்கள் அலறி அடித்து கொண்டு வெளியே ஓடி வந்து பார்த்துள்ளனர். உடனடியாக நடந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த முதலியார்பேட்டை காவல்துறையினர் உயிரிழந்து கிடந்த ராஜியின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து நடத்திய விசாரணையில் கடந்த 21ஆம் தேதி மாலை தேங்காய்திட்டில் உறவினரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட போது ராஜீவிற்கும் அங்கிருந்த சிலருக்கும் இடையில் பட்டாசு வெடிப்பது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. ராஜி கையில் இருந்த பட்டாசை 2 வாலிபர்கள் கேட்டபோது அதனை தர மறுத்து ராஜி வாலிபர்களை தாக்கியுள்ளார். அதனால் இறுதி ஊர்வலத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது தகவல் அறிந்து வந்த முதலியார்பேட்டை காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை செய்த போது தங்களுக்குள் பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்வதாக கூறியதால் காவல்துறையினர் அங்கிருந்து திரும்பி சென்றுள்ளனர். அதன் பிறகுதான் இறுதி சடங்கு முடிந்த பின்பு மீண்டும் அவரது வீட்டிற்கு திரும்பிய போது ராஜி நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனால் போலீசார் அன்று இறுதி சடங்கின் போது ராஜியிடம் பிரச்சனையில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்ட போது வேல்ராம்பட்டு முதல் தெருவைச் சேர்ந்த அரசு கலைக்கல்லூரி மாணவரான முத்துகிருஷ்ணன் என்பவரின் மகன் நிர்மல் மற்றும் முதலியார்பேட்டை அம்பேத்கர் சாலை சிவசண்முகம் என்பவரின் மகன் ஹரி ஆகியோர் என்பது தெரிய வந்ததை அடுத்து இன்ஸ்பெக்டர் இனியன் தலைமையிலான போலீசார் நிர்மல் மற்றும் லோக பிரகாஷ் ஆகியோரை தேடி வந்தபோது புதிய பைபாஸ் சாலையில் உள்ள சாய்பாபா கோவில் அருகே இருப்பது தெரிந்து அங்கு சென்று மடக்கி பிடித்தனர். அடிக்கடி இந்த கொலைகள் வெடிகுண்டு கலாச்சாரம் ஒரு மிரட்சியான ஒரு சூழ்நிலையை புதுச்சேரி மாநிலம் வந்து எதிர்கொண்டிருக்கிறது. இது ஒரு அனைவரும் பொறுப்புடன் சேர்ந்த மாதிரி மாற்ற முடியும். மிகப்பெரிய பொறுப்பு இந்த ஆட்சியாளருக்கு இருக்கு. இந்த கொலை பின்னணிக்கு வந்து என்ன ஒரு ஒரு சிறிய காரணம் தான், இந்த கொலை பின்னணிக்கு வந்து ஒரு சிறிய காரணம். ஆனால் இளைஞர்களுக்கு வந்து படிப்பு தராமல் அரசியல்வாதிகள் அடியாட்களாக பயன்படுத்தி கொண்டு ஆட்சியாளர்கள் தங்களுடைய சுகபோக அரசியலுக்காக இளைஞர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் இங்கே புதுச்சேரி இளைஞர்கள் வெடிகுண்டு தூக்கி வீசும் கலாச்சாரமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இதுக்கு முழுக்க முழுக்க ஆட்சியாளர்கள் இந்த இது கவனத்தை செலுத்தி எதிர்கால தலைமுறைகள் புதுச்சேரி மாநிலத்தில் வாழ்ந்துவதற்கு வெடிகுண்டு கலாச்சாரம் இல்லாமல் கஞ்சா போதை மருந்து கலாச்சாரம் இல்லாமல் இளைஞர்கள் நல்ல வழியில் கல்வி கற்று முன்னோரமாக கொண்டு
உடனே வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அங்க பட்டாசு வெடிச்சாங்க, பட்டாசு வெடிக்க கூடாது, தூரமா வெடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட்வைஸே கேட்க முடியாம நமக்கு யார அட்வைஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து பாம்பு போடுறான், நாட்டு வேண்டி வேண்டிய பேசுறான், அதுல செத்துட்டானு உறுதிப்படுத்துறான். அப்படி இல்லைன்னு சொன்னா வெட்டுறதுக்கு காத்துதான் சொல்றான். மாணவர்கள் இருந்திருக்கிறாங்க, அப்ப எவ்வளவு கொடுமை பாருங்க. பெத்தவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகல, அரசியல்வாதிகள் இதுக்கான அக்கறை இல்லை, பெரியவங்க அட்வைஸ் பண்றவங்க யாரும் தயாரா இல்லை, அப்படி இருக்காங்கன்னு சொன்னா கொலை நடக்குது. இதுக்கெல்லாம் பொறுப்பேற்கக்கூடிய ஆளும் அரசு, என்ஆர் காங்கிரஸ், அவருடைய கூட்டணி அரசு, இங்க பிஜேபி அரசு. இதை ஒழுங்குபடுத்தணும், உளவுத்துறை உள்துறை கண்காணிக்கணும். இப்படி கண்காணிக்கலன்னு சொன்னா இன்னும் சுடுகாடா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. புதுச்சேரியில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின இந்த கொலை சம்பவத்துல முதலியார்பேட்டை போலீசார் தனிப்படை அமைத்து நடத்தின தீவிரமான விசாரணையில புதிய பைபாஸ் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சாய்பாபா கோவில் பக்கத்தில் பதுங்கியிருந்த கூலிப்படையினரை கைது செஞ்சிட்டாங்க. அதை பற்றியும் அதுக்கு அடுத்ததான் என்ன நடந்துச்சு இந்த சம்பவத்தில் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். வேல்ராம்பட்டு முதல் தெருவைச் சேர்ந்த அரசு கலைக்கல்லூரி மாணவரான முத்துகிருஷ்ணன் என்பவரின் மகன் நிர்மல் மற்றும் முதலியார்பேட்டை அம்பேத்கர் சாலை சிவசண்முகம் என்பவரின் மகன் ஹரி ஆகியோர் என்பது தெரிய வந்ததை அடுத்து இன்ஸ்பெக்டர் இனியன் தலைமையிலான போலீசார் நிர்மல் மற்றும் லோக பிரகாஷ் ஆகியோரை தேடி வந்தபோது புதிய பைபாஸ் சாலையில் உள்ள சாய்பாபா கோவில் அருகே இருப்பது தெரிந்து அங்கு சென்று மடக்கி பிடித்தனர். அப்போது அவர்கள் தப்பியோடியதில் தவறி கீழே விழுந்து கையில் முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து நடந்த கொலை சம்பவம் குறித்து விசாரித்த போது அன்றைய இறுதிச் சடங்கில் நடந்த பிரச்சனைதான் ராஜியின் கொலைக்கு காரணம் என்பதையும், சம்பவத்தன்று பட்டாசு கொடுக்க மறுத்து அடித்து விரட்டியதால் பல பேரின் முன்னால் அது தங்களுக்கு மிகவும் அவமானமாக போனதால் ராஜியை கொல்ல முடிவு செய்துள்ளனர். அதற்காக கண் டாக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகரைச் சேர்ந்த ஒருவரிடம் வெடிகுண்டை வாங்கினர். பின்னர் நிர்மல் ஹரி இருவரும் ராஜி வீட்டிற்கு சென்று அவர் மீது நாட்டு வெடிகுண்டை வீசியுள்ளனர். மேலும் இந்த வெடிகுண்டு தாக்குதலில் ஒருவேளை ராஜி தப்பித்தால் அவரை கொலை செய்ய ரெமி, ரஞ்சித், மகாலிங்கம் ஆகியோர் தயாராக காத்திருந்ததாக தெரிவித்தனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை பறிமுதல் செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். நேற்று இரவு இவங்க வந்து நம்ம இந்த நூறடி ரோட்டில் இந்த சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தெரியல. நம்ம இந்த இரண்டு அதிரடிப்படை ரெண்டு சிறப்பு குழுக்க அவங்களை சுற்றி வளைக்கும் போது அதில் இருந்த அந்த லோக பிரகாஷ்ன்றவர் மற்றும் அந்த நிர்மல் இரண்டு பேரும் மோட்டர் சைக்கிளை தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவங்க வேகமாக போய் ஸ்கிட் ஆகி விழுந்து நடுவில் ஒரு கல்வெட்டு ஒன்று அதில் இடிச்சுக்கிட்டு கீழே வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு கையில் வந்து முறிவு ஏற்பட்டுருக்கு. அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட் பண்ணி கொண்டு வந்துச்சு. எல்லாரையும் கைது பண்ணிட்டோம். விசாரணையின் போது இந்த நிர்மல் அந்த ஒருத்தருடைய ஒரு இறப்பில் வந்து சிறை இறப்பு இறந்த பிறகு ஊர்வலம் போகிறாங்க, எல்லோரும் ஒன்றா போகிறாங்க. அதில் வந்து வான வேடி வெடிக்கிறதுல வந்து இவர்கிட்ட இருந்தது வந்து அந்த இறந்து போனவர் வந்து மரியாதை குறைவாக அவர் ரொம்ப பேசி அவர்கிட்ட அவர் அடிச்சுட்டு அந்த இடத்துல பிடுங்கிட்டு போனதாகவும் அதனால் ஆத்திரமடைஞ்சு இவர் போய் திருப்பி அதனோடு கிளம்பி போயிட்டு நம்ம இதில் இந்த லோக பிரகாஷ்ன்றவருக்கு ஏற்கனவே வந்து ஒரு முதல் இதில் வந்து உரளன்பேட்டை காவல் நிலையத்தில் குற்றையின் 7/23 ஒரு அவரே வந்து யூடியூப்பை பார்த்து ஒரு பாம் ஒன்று தயார் பண்ணி அதை வெடிக்க வச்சதாக ஒரு வழக்கு அவருக்கு இருக்குது. அவரும் இவங்க எல்லோரும் ஒன்றா படிக்கிறாங்க, தாகூராஜ் காலேஜில் படிக்கிறாங்க. ஸோ அவருடைய இவர் அவரை போய் தொடர்பு கொண்ட பிறகு அவர் இவர்கிட்ட வர்றாரு. இவங்க வீட்டில் இருக்கிற அந்த பழைய பட்டாசு இருந்தது அதை எடுத்துகிட்டு போய் வெள்ளராம்பட்டு ஏரிக்கரையில் அவங்க அந்த வெடி மருந்து எல்லாத்தையும் பிரித்து ஒரு நாட்டு வெடி உண்டை வந்து இந்த லோக பிரகாஷ்ன்றவர் தயாரித்து கொடுத்துருக்கிறாரு. அதன் பிறகு அவர் இந்த திருப்பி அவங்க எங்கே இருந்த அவங்க எல்லாத்தையும் பார்த்து அவர் எங்கே போகிறாரு அப்படின்றத வந்து பாக்கி எல்லோரும் விட்டு கண்காணித்து இவங்க எல்லோரும் அவர் வீட்டுக்கிட்ட போகும்போது அவங்க அண்ணன் வீட்டுக்கிட்ட போகும்போது இந்த நிர்மல்ன்றவர் இந்த வெடிகுண்டு வீசி அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. தெரிஞ்சது 24 மணி நேரம் அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த வழக்கை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து இவங்க ரெண்டு டீமே வந்து ஏடிஜி மற்றும் வந்து
முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவங்களும் துணை இயக்குநரும் வெகுவாக பாராட்டினாங்க. இந்த கொலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரத்தை காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு அடக்கி அதிகரித்து வரக்கூடிய கூலிப்படைகளின் கொட்டத்தையும் அடக்கணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கு. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.